இது எல்லா இடத்துலையுமே நடக்கும். இது வந்து நாடார் சமுதாயம் ஜாஸ்தி இருக்குன்னா அந்த இடத்துல இன்னொரு சமுதாய மக்கள் கொஞ்சம் ரசிக்கப்படுறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நடக்கும். நான் அந்த ஊர் தான், ஸோ அதனால் வந்து இது கண்கூட நிறைய பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு பிரிவினை இன்றைக்கும் இருக்குது. இப்போ நம்ம அது ஒரு சில படத்தில் கூட இப்போ காட்டினாங்க, வெற்றிமாறன் படத்தில் கூட, ஜெய்பீம் படத்தில் காட்டுற மாதிரி அது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் உண்மை கிடையாது, இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. நீ முதல்ல போனவுடனே அவன் வந்து என்ன ஜாதி, அவர் வந்து பாட்டாளிமக்கள் கட்சியில் சீட்டு கேட்கும்போது சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த கட்சியோட தலைவரோட பொண்ணையே வந்து தூக்க போகிறேன்னு சொல்லி மிரட்டினதாகவும், அதுக்கப்புறம் தான் அவர் வேறு வழியே இல்லாமல் இந்த லெவலுக்கு போன அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஸோ அவரை தூக்குறதுக்கான ஏற்பாடுகள் நடந்ததாகவும், கிட்டப்பாவுக்கும் வந்து இந்த முன்கோபம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வருது. ஏதோ ஒரு லாரி அவர் கிட்ட வந்து இடிக்கிற மாதிரி வந்து போகும்போது, இப்போ நம்ம ஊர் சைட்லலாம் வந்து ஏரியாவே நமக்கு சொந்தன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அவருக்கு அந்த ஒரு சின்ன தகராறு ஏற்பட்டு அடிதடி தகராறாகி அந்த ட்ரக் டிரைவரை போட்டு அந்த டிரைவரை போட்டு அடித்து அது செத்து போயிடறான். அதுதான் முதல் குலையாக வருது அவருக்கு. அதுக்கப்புறம் ஆறு நடித்ததுக்கே ஆமாம் ஒரு கொலைனாலே ஒரு பெரிய சீரியஸாக பார்ப்பாங்க. டபுள் மர்டர் அப்படிங்கும்போது அது வந்து என்ன, யாருப்பா யார் பண்ணது யார் பண்ணதுன்னு பார்க்கும்போது கிட்டப்பா அப்படி ஒரு அவரோட வளர்ச்சி அந்த மாதிரி போக ஆரம்பிக்குது. இப்போ கேஸுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே ஒரு 25 கேஸ் சொல்கிறாங்க. அதில் 3 மர்டர் கேஸு, இன்னும் கொலை முயற்சி வழக்குகள் ஒரு 8-10 கேஸ் இருக்குது. இந்த 3 சமுதாயம் தான் வந்து மேக்ஸிமம் மொனோபோலியாக அங்கங்கே டாமினேட்டாக இருக்கும் ஒரு ஒரு ஏரியா வைஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ சமீபத்தில் அந்த ஏஎஸ்பி பல்லு பிடுங்கின கேஸில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே முழுக்க அங்கே இருந்த ஒரு சில பர்டிகுலர் நபர்களை வந்து பல்லு பிடுங்கினதுக்கு காரணம் அவங்க ரொம்ப டாமினேட்டாக பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வந்து போலீஸாலேயே அடக்க முடியலன்ற விஷயங்கிறதுக்கும் அதை பண்ணதுக்கும் காரணம் அது. கையில் துப்பாக்கியோடு தான் போகிறாங்க. போய் பிடிக்க போகும்போது அந்த இடத்துல அங்கே 3 பேர் இருக்காங்க, புல்லட் முருகன் ஒருத்தன், மணிகண்டன், அப்புறம் இவர் கிட்டப்பா, 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்கும்போது இவங்களை பிளாக் பண்ணி பிடிக்க போகும்போது அவங்க மற்றவங்க 2 பேரும் ஓடி போகிறாங்க, இவரை மட்டும் பிடிச்சி. இதுக்கு காரணம் வேறு சில இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கள்லாம் ப்ரெஷர் கொடுத்து இவங்களை வந்து என்கவுண்டர் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்ட்டு அவங்க பாடியே வாங்கவே இல்லை. இந்த வழக்கு உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்படுது. இப்போ போலீஸ் மறக்க மாட்டாங்க சத்தியமாக, ஏன்னா இந்த கேஸில் எஃப்ஐஆர் வரைக்கும் வாங்கிட்டாங்க, மர்டர் கேஸு. போலீஸும் மறக்க மாட்டாங்க. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய எதிர்வினை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் நம்ம கிரைம் செல்வராஜ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம பல்வேறு தரப்பட்ட ரவுடிகள் நிறைய பேரை பற்றி பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த கிட்டப்பா என்கிற ரவுடி 2015 என்கவுண்டர் செய்யப்பட்டார். எதற்காக என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்படின்ற விஷயத்தையும் கிட்டப்பா யார் என்ற விஷயத்தையும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காக பகிர்ந்தார். கிட்டப்பா வந்து அவர் ஒரிஜினல் பேர் வந்து கிட்டப்பா தேவர், கிட்டப்பான்னு சொல்லி ஷார்ட்டாக யூஸ் பண்ணி பேசுகிறது. அவர் அவங்க அப்பா வந்து கழுவா தேவர்னு சொல்லி அவர் பத்தமடை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கரிசூழ்ந்தமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்து பக்கத்து அந்த ஊரை சேர்ந்தவங்க. அங்கே வந்து கான்சாபுரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அந்த பகுதியை சேர்ந்தவங்க. அங்கே ஊரில் அவங்க நார்மலாக ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி தான். அவர் அவங்க அப்பாவோட இன்னொரு பேர் வந்து முத்துக்குட்டி பாண்டியன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் அவருக்கு மகனாக பிறந்த இவர் வந்து கிட்டப்பா வந்து ஆரம்பத்துலேருந்தே ஸ்கூல் லைஃப்லேருந்து அந்தளவுக்கு பெருசாக அவருக்கு எதுவும் பெருசாக அவருக்கு படிப்பு ஏறலை அப்படிங்கிறதுனால அவருக்கு நிறைய மற்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருக்கவங்க மேலே ஒரு ஈர்ப்பு ஆட்டோமேட்டிக்காக வருது. இன்னொன்று, அந்த காலகட்டங்கள்லேருந்தே அப்போன்னு இல்லை இப்போ வரைக்குமே வந்து திருநெல்வேலி மாவட்டம், ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் முழுக்க வந்து 3 கம்யூனிட்டி தான் வந்து டாமினன்ட். அதில் பெரும்பாலும் வந்து தேவர், நாடார் அண்டு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம். ஸோ 3 சமுதாயம் தான் ஒரு ஏரியாவில் ஒரு ஒருத்தர் டாமினண்ட்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு ஏரியாவில் டாமினண்ட்டாக இருக்கும்போது அதுக்கு அந்த இடத்துல மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாய மக்கள் வந்து அவங்க மேலே ஒரு அடக்குமுறையை ட்ரை பண்ணுவாங்க. இது எல்லா இடத்துலையுமே நடக்கும். இது வந்து நாடார் சமுதாயம் ஜாஸ்தி இருக்குன்னா அந்த இடத்துல இன்னொரு சமுதாய மக்கள் கொஞ்சம் ரசிக்கப்படுறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நடக்கும். நான் அந்த ஊர் தான், ஸோ அதனால் வந்து இது கண்கூட நிறைய பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து இந்த அப்பப்போ ஒரு ஒரு டீம் வந்து மேலே எழும்புவாங்க, திரும்பி அதில் ஒரு ரைவல் கேங் வந்து அடிப்பாங்க, திரும்பி அது
போகும். அது மாதிரி பார்த்திங்கன்னா செல்வின் நாடாரை பற்றி நம்ம பேசியிருக்கோம். செல்வின் நாடார் வந்து அவர் கொலை செய்யப்பட்டது கட்டத்துறை மூலமாக. ஸோ கட்டத்துறையை திரும்பி ராக்கெட் ராஜா போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ராக்கெட் ராஜா அவர் சுற்றிட்டுருக்கார் பணங்காடு படை அப்படி இப்படின்னு ரெண்டு மூணு அமைப்புகள்லாம் ரன் பண்ணிகிட்ருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பசுபதி பாண்டியன் சைமல் டெனிஸாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திலேருந்து அவர் ஒரு பக்கம் அவங்க நெட்ஒர்க்கில் இன்னும் அவங்களோட கீழே ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து இன்றைக்கும் அவரை க்ளோஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்களும் ஒரு சில வீடியோஸு ஆன்லைனில் போட்டுக்கிட்டு அதை ஒரு கமெண்ட் போடுறது, திரும்பி பதிலுக்கு கோழியாரில் ஒரு டீமும் ஒரு கமெண்ட்ஸு ஆன்லைனில் போட்டு விட்டு இந்த மாதிரி மாற்றி 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 ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க. பட் இவரோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சின்ன அடிதடி தவிர முதல் கொலை அப்படின்றது வந்து ஒரு 2001 நடக்குது. இவரோட ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்றது முழுக்க முழுக்க அந்த பத்தமடை அந்த சர்க்கிள் தான். அதை விட்டால் சுத்தமல்லி திருநெல்வேலி அந்த பெல்ட் வரைக்கும் இவரோட நெட்ஒர்க் இருக்குது. நெட்ஒர்க் இருக்குன்னுன்றது மட்டும் இல்லை, இவரோட நண்பர்கள் அங்கே வரைக்கும் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமும் பரவி இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ நீங்கள் ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்ற ரவுடிகளாக இருக்கட்டும் இல்லை வேறு ஒரு ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் எல்லோரும் வந்து நம்ம பையன்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிணைப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரியான ஒரு நெட்ஒர்க் இப்போ குறைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே வந்து பாளையங்கோட்டை ஜெயிலில் இருக்கட்டும் இல்லை மதுரை ஜெயிலாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு பிரிவினை இன்றைக்கும் இருக்குது. இப்போ நம்ம அது ஒரு சில படத்தில் கூட இப்போ காட்டினாங்க, வெற்றிமாறன் படத்தில் கூட ஜெய்பீம் படத்தில் காட்டுற மாதிரி அதில் அது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் உண்மை கிடையாது, இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. நீ முதல்ல போனவுடனே அவன் வந்து என்ன ஜாதி எங்கேருந்து வந்திருக்கான் எந்த டீமு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் கொண்டு போய் இப்போ ஒரு டீமை சேர்ந்தவர்னு வச்சுக்கோங்க, இவனை கொண்டு போய் இன்னொரு ரைவல் டீமுக்குள்ளே சேர்த்தும் விட மாட்டாங்க. அப்போ அது தேவையில்லாத பிரச்சனை வரும். இவன் ஒன்று அடித்து சாகடிக்கப்படலாம் இல்லை இவன் அடுத்தவனை அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தேவையில்லாத கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு சொல்லி அவன் முதல்ல எந்த ஜாதி அதே மாதிரி அவன் வந்து யாரோட ஆள் எந்த டீமில் இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் பிரித்து இவன் கொண்டு போய் பிளாக்கே ஒதுக்குவாங்க அப்புறம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது கிட்டப்பாவும் இந்த மாதிரி டெவலப் ஆகிட்டே வராரு. ஆனால் அவரை பொறுத்தவரையும் அவர் நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு ஒரு ரவுடிகள் பார்த்திங்கன்னா அவங்களோட காரணங்கள் ஒரு ரீசன் இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து வெங்கடேச பண்ணையார் வந்து ரவுடி ஆனதுக்கு காரணம் வந்து அவரும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் சொந்தக்காரராக இருந்தால் கூட அவருக்கு ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்டு, அதில் பசுபதி பாண்டியன் உள்ளே நுழைஞ்சி அவர் பிரச்சனை பண்ணும்போது அவரை கேள்வி கேட்டு அவரை ஒரு ரைவலாக மாறி அவங்கள அடிக்க ஆரம்பிக்கும் போது பசுபதி பாண்டியன் அவங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸில் அவங்க சித்தப்பாவையும் அவங்க இவங்களையும் வந்து சாகடித்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேர் அசுபதி பண்ணையாரையும் சிவசுப்பிரமணிய பண்ணையாரையும் சாகடித்த பிறகு இது வந்து ரைவல்ரி வேறு மாதிரி மாறுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ அதுக்கப்புறம் இந்த டீம் இவங்களை அட்டாக் பண்ணுறது இவங்க அவங்கள அட்டாக் பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் போக ஆரம்பிக்கும் போது இது நாடார் வெர்சஸ் தேவேந்திர குல வேளாளர்ன்ற ஒரு பிரச்சனை அது மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போதே ஒவ்வொருத்தரும் ஏறுமுகம் இறங்குமுகம்னு ஒவ்வொரு ரவுடிகளுக்குமே ஒரு ஃபேஸ் இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கு சார்ந்திருக்கக்கூடிய அவங்க அந்த அவங்க கம்யூனிட்டியாக இருக்கலாம் இல்லை அவங்க சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனவேடு சங்கர் இந்த வளர்ச்சிங்கிறது சாம்பவர்ன்றது இன்றைக்கும் ஒரு பேர் நிலைச்சிருந்தாலும் கூட அவர் ஒரு கட்சியை சார்ந்து எதுவும் இல்லை. அவர் வந்து கட்சிக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தார். அதுவும் குறிப்பாக அந்த டைமில் இருந்த பூண்டி கலைச்செல்வனுக்கு அகெயின்ஸ்டாக, பூண்டி கலைச்செல்வனோட ஆதிக்கம் அங்கே ஜாஸ்தியாக இருந்துகிட்ருக்கும்போது திருவாரூர் மாவட்டத்தில் அது அகெயின்ஸ்டாக அவர் குரல் கொடுக்குறாரு. இது மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் போது இந்த கட்சிக்கு எதிராக இவர் ஒரு பெரிய ஒரு இயக்கத்தையே உருவாக்கிடுவார், ஒரு புரட்சியை உருவாக்கிடுவாரோன்னு பயத்தில் தான் அப்புறமா அவரை பொறுத்து தள்ளுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போதே அப்போது அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தவர் முட்டரவின்ற அவர் தான் கூட இருந்தது. ஸோ பூண்டி கலைச்செல்வனுக்கு ஆனால் முட்டரவி அதுக்குள்ளே ஒரு என்கவுண்டரில் அவரையும் தூக்கி காலி பண்ணாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாயலே. இப்போ வந்து முட்டரவியே இங்கே திருச்சியிலேருந்து பொன்மலையில் தான் ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் இருந்தாலும் அப்போது மணச்செல்லூர் குணா மணச்செல்லூர் இன்னொருத்தர் கூட ரெண்டு பேரும் இவங்க டீம் எல்லாம் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்து என்கவுண்டர் லிஸ்ட்டில் சேர்க்கும்போது பயந்து போய் நேராக போய் பூண்டி கலைச்செல்வனோட ஐக்கியம் ஆறாரு. அப்போது அவருக்கு ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்கும் போது பாதுகாப்பு இருக்கும்போது அவரை யாரும் நெருங்க மாட்டாங்க என்கவுண்டர் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு காலகட்டங்கள். அதே மாதிரி தான் இவர் ஃபங்குமாரும் கூட
அங்குமாரில் வந்து அவரும் ஒரு அவர் சார்ந்திருக்க சமுதாயத்தை சேர்ந்த அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் ரொம்ப க்ளோஸாக போக ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் அதில் சில பிரச்சனைகள் அவர் வந்து அவர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி சில வேலைகள் பண்ணது அந்த அப்போ 2006 இருந்த உள்ளாட்சி எலெக்ஷனில் அவ்வளோ வன்முறைகள் நிறைய விஷயங்கள் பண்ணதுக்கு முழு முதல் காரணம் பங்குமார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்புறம் பின்னால் அவரும் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அது என்கவுண்டருக்கு காரணமும் இப்போ சமீபத்தில் ஒரு நண்பர் அது அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு நண்பர் இருந்த நண்பர் அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். பேசும்போது தான் தோழர் நீங்கள் சொன்ன தகவல்களில் ஒரு சின்ன திருத்தங்கள் அப்படின்லாம் அவர் பேசிகிட்டு இருந்தார். இப்போது அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் சீட்டு கேட்கும்போது சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த கட்சியோட தலைவரோட பொண்ணையே வந்து தூக்க போகிறேன்னு சொல்லி மிரட்டினதாகவும் அதுக்கப்புறம் தான் அவர் வேறு வழியே இல்லாமல் இந்த லெவலுக்கு போன அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஸோ அவரை தூக்குறதுக்கான ஏற்பாடுகள் நடந்ததாகவும் சொல்லப்பட்டது. ஸோ இது வந்து நான் இது இன்னும் போலீஸ் சைடில் நான் செக் கிராஸ் செக் பண்ணல. பட் அவர் கூட இருந்த ஒரு நண்பர் அதனால் வந்து அவர் சொல்கிறது பொய்யாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் கூட நடந்திருக்கு. அப்போ அது மாதிரி கிட்டப்பா வந்து கொஞ்சம் முன்கோபி அது மட்டும் இது நார்மலாக எனக்கும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க பாப்பா கூடி அந்த பக்கம்லாம் ஒரு பையன் செல்வகுமார்லாம் ஒரு பையன் இருக்கான் என் கூட படித்தான் டக்குனு கோவம் வந்துடும் அவனுக்கும் இன்றைக்கும் பெரிய மிஸ்லாம் வச்சு பயங்கரமாக இருக்கான். அப்போ கூட படித்த டிப்ளமோ ஒன்றா படித்தான் உங்களை விட பெரிய மிஸ் அவன் நல்ல பெரிய மிஸ் வச்சுருக்கான் இன்னும். ஸோ அவன் வந்து அவன் பேர் செல்வகுமார் ஆனால் பாப்பா கூடி தான் கூடுவோம் அவனை பேர் நான் கூப்பிடுறே அப்படி ஊர் பேரை வச்சே கூடுவோம். அது மாதிரி அடைச்சாணின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு பையன் இப்போ இதில் இருக்கான் துபாயில் எங்கேயோ மிடில் ஈஸ்டில் இருக்கான் வந்து கண்ணை மூடிட்டு தான் அடிப்பான் கிரிக்கெட் விளையாட போதே. ஸோ அவனை பேர் நம்ம பேரை மகாலிங்கம் ஆக்சுவலாக மகாலிங்கம் தான் கூப்பிட்றதே இல்லை அடைச்சாணின் தான் கூப்பிட்றது. ஸோ அது மாதிரி ஒரு சிலர் அந்த ஊர் பேரை வச்சு கால் பண்ணுற மாதிரி இவன் கிட்டப்பாவுக்கும் வந்து இந்த முன்கோபம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வருது. அப்பப்போ ஏதாவது ஷூட் அப் ஆகிட்டு அப்போ ஒரு ஏதோ ஒரு லாரி அவர் கிட்ட வந்து இடிக்கிற மாதிரி வந்து போகும்போது இப்போ நம்ம ஊர் சைட்லலாம் வந்து ஏரியாவே நமக்கு சொந்தன்ற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நார்மலாக நீங்கள் இப்போ நீங்கள் இருக்கீங்க கார்த்திகோட சொந்த ஊர் மயிலாடுதுறைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இறங்கி போகிறீங்க உங்கள் ஊருக்கு போகும்போது நீங்கள் அந்த தெருவுக்குள்ளே போகிறீங்கன்னா அந்த தெருவே நீங்கள் தான் உங்களோட கண்ட்ரோலில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ யாராவது ஒருத்தர் பின்னாடி வந்து ஒரு ஹார்ன் அடித்தா கூட ஏய் இருப்பா போகிறோம்ல அப்படின்னு அந்த ஒரு கெத்து இருக்கும். அது மாதிரி இவரும் அந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு ஏன்னா அவருக்குன்னு ஒரு நேம் இருக்குது. அப்படி எப்படி வர ஆரம்பிக்கணும் அப்படி வரும்போது அவருக்கு அந்த ஒரு சின்ன தகராறு ஏற்பட்டு அடிதடி தகராறாகி அந்த ட்ரக் டிரைவரை போட்டு அந்த டிரைவரை போட்டு அடித்து அது செத்து போயிடுறான். அதுதான் முதல் குலையாக வருது அவருக்கு. அதுக்கப்புறம் ஆறு நடித்ததுக்கே ஆமாம் அதே மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு சம்பவம் இப்படி வர ஆரம்பிக்கும் போது அப்புறம் இந்த ஒரு கொலையில் உள்ளே போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ எங்கள் ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு யாராவது உள்ளே போகிறாங்க மட்டை பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே உள்ளே போனவுடனே என்னப்பா என்ன எந்த என்ன ஆளுகள் அப்படின்னு கேட்டவுடனே இவரா ஓகே சரி நம்ம ஆளுக்குள்ள சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஐக்கியமாகவாரா அங்கே போனவுடனே அவங்க நெட்ஒர்க்கோடு சேர்ந்துருவாங்க. அப்புறமா முழுக்க உள்ளே போனிட்டு வெளியில் வந்த பிறகு அந்த நெட்ஒர்க் தான் லிங்க்கில் இருக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு வேலை அப்படின்னா அந்த தம்பி அன்னைக்கு வந்தார்ல அந்த பையன் ரொம்ப ரொம்ப சூட்டிப்பாக இருந்தான்ப்பா அவனை பிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அவனை வச்சு ஏதாவது ஒன்று முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவனை அப்ரோச் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி கிட்டப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள அது வரைக்கும் அவர் பெரிய தேவர் சமுதாயம்னா அப்படி பெரிய மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டு அவர் பெரிய ஒரு கர்வமாகவோ அப்படிலாம் இருந்த மாதிரி தெரியல. ஆனால் அவர் சிறைக்குள்ளே போயிட்டு வந்த பிறகு அவருக்கு வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய கதைகள்லாம் தெரியும்ல தகவல்கள்லாம் கதைன்னு இல்லை உண்மைகள் ஃபேக்சுவலாக சில விஷயங்கள்லாம் பேசுவாங்கல்ல இந்த மாதிரி இருந்தால் எதிர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி அடித்தாங்க உதைச்சாங்க நம்ம சமுதாய பெண்களை வந்து கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள். ஈவன் பார்த்தீங்கன்னா இவரோட பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்புறம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் கிங்கு மதன் தேவர்னு ஒருத்தர். அவர் ஏன் அப்படி அந்த பேர் வந்ததுன்னா அவர் அது ஒரு பெரிய காணொலியை பேசலாம் தனியாக. பட் அவர் வந்து ஒரு ஒரு தியேட்டரில் படம் பார்த்துருக்கும் போது சின்ன பிரச்சனை அதில் அடிதடி தகராறாகி அதில் ஒருத்தரை வந்து சாகடிக்கிறாரு. அப்புறம் அந்த தியேட்டர் வந்து ராயல் கிங் இருக்க பேர் அப்படியே அடைமொழியாக சேர்ந்து ராயல் கிங் மதன் தேவர்னு வந்து அவருக்கு இவர் கூட சுற்றிட்டுருக்கார். அவர் ஒரு கட்டத்தில் அப்படியே போயிட்டுருக்கும்போதே அவர் 2009 ஜனவரி மாதம் வந்து அவரை போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ மதன் தேவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் தான் கிட்டப்பா தேவர். அவர் எது சொன்னாலும் இவர் உடனே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நபர். இவர் அவருக்கு நிறைய நண்பர்கள் அவங்க கூட ஒரு நெட்ஒர்க் இருக்கு இல்லையா அந்த நெட்ஒர்க்கில் இவர் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி வரும்போது கிட்டப்பா தேவரை ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு
ஒரு அசிஸ்டன்ட் அசோசியேட்டாக அவர் மதன் தேவரும் பார்த்துட்டு இருந்தார். அப்படி தான் அவர் மலர ஆரம்பிக்கிறார். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சொன்ன மாதிரி அந்த சமுதாய பாசங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற மாதிரியே இவருக்கும் அந்த பாசம் வர ஆரம்பிக்குது. அது காரணம் வந்து அவருக்கு அவர் அந்த மாதிரி ஊட்டி அவங்கள அவருக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு அந்த பத்தமடை பக்கத்துலேயே வந்து இன்னொரு சம்பவம் நடந்தது. ஸோ இந்த பத்தமடையில் ஆக்சுவலாக 2003 அங்கே எப்போ நடக்குதுன்னா, ஏகாம்பரம்னு ஒருத்தரும் அவரோட பையன் முத்துகிருஷ்ணன் ரெண்டு பேரையும் பத்தமடை பக்கத்துலேயே அங்கே வந்து அவர் ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு யாரையும் வந்து இந்த இவங்க தேமர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து கிண்டல் பண்ணி ஏதோ பிரச்சனை பண்ணார், அடித்து உதச்சாருன்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனையில் போய் தட்டி கேட்க போகும்போது ரெண்டு பேரையும் இவர் டபுள் மர்டரில் இன்வால்வ்டு. ஸோ இந்த கிட்டப்பா கிட்டப்பா அவர் கிட்டப்பா அந்த டபுள் மர்டரில் இன்வால்வ் ஆகும் ஒரு கொலைனாலே ஒரு பெரிய சீரியஸாக பார்ப்பாங்க. டபுள் மர்டர் அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப வந்து எல்லாருக்கும் ஒரு என்ன யாருப்பா யார் பண்ணது யார் பண்ணதுன்னு பார்க்கும்போது கிட்டப்பா அப்படி ஒரு அவரோட வளர்ச்சி அந்த மாதிரி போக ஆரம்பிக்குது. அப்புறம் தொடர்ந்து மதன் தேவரோடு தான் ட்ராவல் பண்ணுறார். கூடவே அவர் என்ன பண்ணாலும் அவங்க கூடவே ட்ராவல் பண்ணாங்க. அதே மாதிரி இடையில கீழாம்பூர் கிட்ட வந்து கீழாம்பூருங்கிறது வந்து அம்பாசமுத்திரத்துலேருந்து கடையம் ரோடு வழியாக தென்காசி போகிற ரோடு, அது போகிற வழியில் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆம்பூர், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழாம்பூர் பகுதி, அங்கே ஒரு ரெண்டு பேர் கொலையிலையும் இவர் கிட்டப்பாக்கு தொடர்பு அப்படின்ற ஒரு விஷயம் நேரடியாக போய் பண்ணாரா பண்ணலையாங்களாம் தெரியாது, பட் அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இவரோட வளர்ச்சின்றது ஒரு ரவுடியசத்துக்குள்ளே போன இந்த வளர்ச்சி இது வேறு மாதிரி போகுது. அப்புறம் ஆரம்பத்தில் ஒரு சும்மா ஒரு நான் இப்போ பிரச்சனை பண்ணாங்க அடித்தன் தகராறு, அப்புறம் இது வேறு மாதிரி திரும்பி ஆட்டோமேட்டிக்காக இது அந்த சமுதாய மக்களுக்காக ஒரு சமுதாய பாதுகாவலனாக மாறுற அளவுக்கு அது போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து கிட்டப்பாவுக்குன்னு ஒரு பெரிய மரியாதை அந்த ஏரியாவில் எப்படி மதன் தேவருக்கு இருந்ததோ, மதன் தேவர் வந்து 2009 வந்து அவங்க ஒரு டீம் வந்து சுத்தப்பள்ளி பக்கத்தில் வச்சு அவங்கள போட்டு தள்ளிட்டாங்க. அவர் இறப்புக்கு பிறகு 2009 பிறகு அந்த இடத்த நிரப்புற மாதிரியான ஒரு நபராக இவர் வளர்ந்தார் கிட்டப்பா தேவர். அது மாதிரி வளர ஆரம்பிக்கும் போது அந்த ஏரியாவே ஆல்மோஸ்ட் வந்து அந்த பெல்ட் ஃபுல்லாக சுத்தமல்லி பாப்பாக்குடி முக்குடல் அப்புறம் இந்த சேரன் மகாதேவி பத்தமடை இந்த பெல்ட் முழுக்கவே பார்த்திங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ எதுவும் நடந்தாலுமே இவங்களுக்கு தெரியாமல் நடக்காது. ஆனால் இப்போ கேஸுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே ஒரு 25 கேஸ் சொல்கிறாங்க. அதில் 3 மர்டர் கேஸு அஃபிஷியலாக இருக்குது, 3 மர்டர் கேஸு, அது இல்லாமல் இன்னும் 2 கேஸ் அந்த கீழாம்பூர் கேஸும் இவர் மேலே சொல்லப்பட்டது. அதே மாதிரி இன்னும் கொலை முயற்சி வழக்குகள் ஒரு 8-10 கேஸ் இருக்குது. இது மற்றதெல்லாம் வந்து சும்மா புட்டப் கேஸ் மாதிரி இவர் வழிப்பறி பண்ணார். இந்த வழிப்பறி கேஸ் இந்த புட்டப் கேஸு நம்ம பார்க்கும்போதே தெரியும். இவர் வந்து போனார், போயிட்டுருக்கும்போது ஒரு 500 அவர்கிட்ட வந்து பிடுங்கினார், அதுக்கு ஒரு கேஸ். அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போய் நீங்கள் வந்து போடா அப்படின்னு சொன்னார். அது சொன்னதுக்கு இவர் வந்து அதெல்லாம் வர முடியாதுன்னு அவர் பிடிச்சி அட்டாக் பண்ணார், தாக்குதல் நடத்தினார் அப்படின்னு சொல்லி அதிகாரியை அடித்தாங்க, போனாங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட்டை பணி செய்ய விடாமல் தடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வழக்குகள் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் புட்டப் கேஸு எதுக்குன்னா குண்டாஸ் போடுறதுக்காக பண்ணுறது. இவரும் 2 முறை குண்டர் சட்டத்திலையும் அடைக்கப்பட்டிருக்காரு. குண்டர் சட்டத்தில் அடைச்சாலும் நீ எங்கே போட்டாலும் நான் வந்து உடச்சிட்டு வெளியே வருவேன்னு சொல்லி அதெல்லாம் வெளியில் வந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி கிட்டப்பாவோட வளர்ச்சிங்கிறது பயங்கரமாக போனது அந்த பீக் வந்து அந்த டபுள் மர்டருக்கு பிறகு, அந்த பத்தமடை ஏகாம்பரம் முத்துகிருஷ்ணன் கொலைக்கு பிறகு இந்த இவரோட கிட்டப்பாவோட வளர்ச்சி வந்து பயங்கரமாக பெருக ஆரம்பம் பயங்கரமாக எல்லார் பக்கமும் ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை தொடர்ந்து இந்த 2-3 இந்த கீழாம்பூர் மாடலுக்கெல்லாம் பிறகு அங்கே சிறைக்குள்ளேயும் போய் டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இவரை பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து அப்படியே கொண்டு போய் மதுரை ஜெயிலில் போட்டாங்க. எங்கே போனாலும் தான் நமக்கு தான் தமிழர்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா இடத்துக்கும் நம்ம போகலாம் யாதும் புரையா தானே. ஸோ அங்கே மதுரை மத்திய சிறையில் பார்த்தீங்கன்னா கார்த்திக்னு ஒரு ரவுடி, அதே மாதிரி முருகன் ஒருத்தர், இவங்க எல்லாம் அந்த ராமநாதபுரம் பெல்ட்டு, அவங்க மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் பெல்ட் எல்லாத்தையுமே மதுரையில் வச்சுருப்பாங்க. அங்கே கார்த்திக்கு அடைமொழி சகுனி கார்த்திக்கு, முருகனுக்கு அடைமொழி சப்பானி முருகன். ஸோ இவங்க ரெண்டு பேரோட பழக்கம் நெருக்கம் ஏற்படுது. இவங்களும் அந்த ஏரியாவில் அவங்க டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய ரவுடிஸ் அவங்க. ஸோ அவங்களோட பழக்கம் ஏற்பட்ட பிறகு இவரோட நெட்வொர்க் இன்னும் விரிவடையுது. இப்போ நீங்கள் நார்மலாக இவங்களை இங்கேயே விட்டுருந்தாங்கன்னா இதோட வெளில நின்றுருப்பாங்க. அங்கே அடுத்த ஜெயிலில் போனோடனே இன்னும் அவங்களோட நெட்வொர்க்கை விரிவுடாகுது. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து இப்போ அவங்கெல்லாம் பழக்கம் ஏற்பட்டது இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் நாளைக்கு இப்போ ஏதோ ஒரு இங்கே வந்து போலீஸ் தேடுறாங்கன்னா நேராக அங்கே போய் கார்த்திக் அவங்க வீட்டில் போய் தங்கிக்கலாம், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் எப்போ நம்ம பையன் போய் தங்க கொஞ்ச நாள் ஒரு 1 மாதம் இருக்கட்டும், 10 நாள் இருக்கட்டும்,
சாப்பாடெலாம் அவங்க பார்த்துப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி போய் ஒரு அடைக்கலம் கொடுக்குவாங்க. அதே மாதிரி கார்த்திகை தேடி யாராவது போலீஸ் வராங்க, சப்பானி முருகனை தேடி வராங்கன்னா அவங்க இங்கே சுத்தமல்லி பக்கம் வந்துடலாம், பத்தமடைக்கு வந்தால் இவங்க பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு லைசன் ரெண்டு பேருக்குள்ள ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி இவரோட நெட்ஒர்க் வந்து இன்னும் விரிவடையுது, பெரிய லெவலுக்கு போக ஆரம்பிக்குது. அப்படி போக ஆரம்பிக்கும் போது பெரும்பாலும் இவரோட அந்த ஆதிக்க இவங்களோட டாமினேஷன் இருந்த அந்த காலகட்டங்கள் இப்போ வரைக்கும் ராக்கெட் ராஜா உயிரோட தான் இருக்காப்புல. அதனால் வந்து அவங்க டீம் இன்னும் அந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு அகெயின்ஸ்டாக ஒரு டீம் இன்றைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ராக்கெட் ராஜாவை டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இங்கே கிட்டப்பாவும் இதே மாதிரி ரைவலாக இருந்ததுனால இவங்களும் அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூணு சமுதாயம் தான் வந்து மேக்ஸிமம் மொனோபோலியாக அங்கங்கே டாமினேட்டாக இருக்கும் ஒரு ஒரு ஏரியா வைஸ் பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ சமீபத்தில் அந்த ஏஎஸ்பி பல்லுப்புடுங்கின கேஸில் கூட பார்த்திங்கன்னா அங்கே அந்த இதில் வந்து சிங்கம்பட்டி இதில் வந்து முழுக்க அங்கே இருந்த ஒரு சில பர்டிகுலர் நபர்களை வந்து பல்லுப்புடுங்கிறதுக்கு காரணம் அவங்க ரொம்ப டாமினேட்டாக பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க வந்து போலீஸாலேயே அடக்க முடியலன்ற விஷயத்துக்கும் அதை பண்ணதுக்கும் காரணம் அது. அதே மாதிரி சிசிடிவி கேமராலாம் போட்டுதான் எல்லாம் உடச்சிட்டாங்க அங்கே, நீங்கள் என்னெல்லாம் மானிட்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஏரியா வந்து அங்கங்கே ஏரியாவில் அவங்கவுங்க டாமினேட்டாக இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ இவர் கிட்டப்பாவை பொறுத்த வரைக்கும் இவரை இந்த மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க எப்பெல்லாம் டாமினேட்டாக வராங்களோ, இப்போ அரசியல்வாதி சப்போஸ் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க, அது மாதிரி அந்த வர்ற மாவட்ட மினிஸ்டர் வந்து ஒருத்தர் அவர் ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை சேர்ந்தவர்னு வச்சுக்கோங்க, அவர் ரைவல் சமுதாயத்து மேலே டார்கெட் பண்ண ஆரம்பிப்பார். அவர் எப்படியாவது போட்டு எப்படியாவது தூக்கலாமா, இல்லை அரெஸ்ட் பண்ண வைக்கலாமா, இல்லை அவனை என்கூட்டரில் காலி பண்ணலாமான்னு ஒரு பிளானை போடுவாங்க. அது மாதிரி ஒரு ஒரு ப்ரெஷரை அந்த மாற்று சமுதாய மக்கள் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டப்பா மேலே ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கும் போது கிட்டப்பாவை தூக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போது பண்ணும்போது அந்த டைமில் டிஐஜி முருகன் இப்போது ஐஜியாக இருக்கார் அவர், அதே மாதிரி அந்த டைமில் விக்ரமன் சொல்லி எஸ்பி அங்கே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியாக இருந்தார். இப்போ அவர் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்ட் இதில் இருக்கார், என்சிபியில் அவர் தனியாக ஒரு டைரக்டராக இருக்காங்க. ஸோ அவங்க டீம் இருக்கும்போது இந்த ஒரு டீமை நெட்ஒர்க்கை ஃபார்ம் பண்ணி இமீடியட்டாக போய் தூக்குறதுக்கான பிளான் போடுறாங்க. அப்போது இவங்க எங்கே இருக்காங்கன்றது யாருக்கும் தெரியாது. ஸோ இவங்க இருக்கிற இடத்த தேடி ஒரு டீம் போகிறாங்க, பத்தமடையில் பார்க்குறாங்க. பத்தமடை இல்லைன்னா சுத்தமல்லி இந்த ஏரியா பெல்ட்டில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட நெட்ஒர்க் எங்கே இருக்காங்கன்றது தெரியுது. அங்கேயே வந்து ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது, ஒரு முஸ்லீம் ஒருத்தர் அவர் முஸ்லீம் சகோதரரோட ஒரு பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் சுத்தமல்லி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு இடத்துல அங்கே இவங்க உள்ளே பதுங்கியிருக்காங்கன்ற தகவல் கிடைக்குது. ஸோ போலீஸ் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ராஜாராம்னு ஒரு டிஎஸ்பி, அப்புறம் மாதவன் நாயர்னு ஒருத்தர், அப்புறம் சிவராமகிருஷ்ணன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், இந்த டீம் எல்லாம் போகிறாங்க. போகிறவங்க நேராக அங்கே போய் அவங்கள வந்து பிளாக் பண்ணி பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது சிவராமகிருஷ்ணனுக்கும் இன்னும் ரெண்டு போலீஸுக்கும் வந்து அவங்க கையில் எப்பயும் நார்மலாக திருநெல்வேலின்னு இல்லை உருண்டையை வந்து எப்பயுமே கையில் வச்சுருப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு தாக்கு அவங்க மேலே அட்டாக் பண்ணாலோ இல்லை பதில் தாக்குதல் நடத்துறதுக்கோ எஸ்கேப் ஆகிறதுக்கோ உருண்டையை தூக்கி போட்டாங்கன்னா அதோட எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு நெட்ஒர்க் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இவங்களும் கையில் துப்பாக்கியோடு தான் போகிறாங்க. போய் பிடிக்க போகும்போது அந்த இடத்துல அங்கே மூணு பேர் இருக்காங்க, புல்லட் முருகன் ஒருத்தர், மணிகண்டன், அப்புறம் இவர் கிட்டப்பா, மூணு பேர் இருக்காங்க. மூணு பேர் இருக்கும்போது இவங்களை பிளாக் பண்ணி பிடிக்க போகும்போது அவங்க மற்றவங்க ரெண்டு பேரும் ஓடி போகிறாங்க, இவரை மட்டும் பிடிச்சி. ஸோ அதில் இவர் என்கவுண்டரில் போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தி அதில் இறந்து போகிறாரு. இதில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன நடந்ததுன்னா, இந்த சம்பவம் நடந்தது பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 13/2015 இந்த என்கவுண்டர் நடக்குது. என்கவுண்டர் நடந்தோடனேவே அப்போது செய்தியிலாம் வந்து பெருசாக பப்ளிஷ்லாம் ஆச்சு. அப்போது முருகன் சார் தான் டிஐஜி, அவங்க வந்து நேரில் வந்து பார்த்தாங்க, விக்ரமன் சாரும் வந்தாங்க, எல்லாருமே போய் பார்த்து விசிட் பண்ணி அந்த நேரடியாக இது பண்ணிவிட்டு அப்புறமா பாடியை வந்து பாளையங்கோட்டைக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த தகவல்கள் எல்லாமே அப்புறமா வெளியில் கசிய ஆரம்பித்த பிறகு அவங்க ஒய்ஃப் இசைக்கேமாள்னு அவங்க ஒய்ஃப் 23 தான், அவங்கெல்லாம் வராங்க. அவங்களுக்கு வீடு வந்து கோடகநல்லூர்னு ஒரு இடம், அது இவங்க அந்த பத்தமடை இவங்க கரிசூழ்தும்பங்கலம்னு சொல்லக்கூடிய இவங்க ஊருக்கு பக்கத்துலேயே கோடகநல்லூர் அந்த காண்சாபுரம் பக்கத்துலேயே இல்லை 100 இடம். ஸோ இவர் அந்த மனைவி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பாடியை வாங்க மாட்டோம், இது வந்து பிளான்டு கொலை தான், இதில் எந்த இதுவும் கிடையாது, இது ஏமாத்துறாங்க, போலீஸே வேணும்னு பிடிச்சி வச்சு சுட்டாங்க, இதுக்கு காரணம் வேறு சில பேர்களெல்லாம் சொல்கிறாங்க, இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கள்லாம் ப்ரெஷர் கொடுத்து இவங்களை வந்து என்கவுண்டர் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க பாடியை வாங்கவே இல்லை, தொடர்ந்து பாடியை வாங்காமலே ரோட்லேயே போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இது எப்படியாவது
பேச்சப் பண்ணி சரி பண்ணும் அப்படின்னும் போது இந்த வழக்கு உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்படுது. இதுக்கு மேலே வந்து இங்கே ஏன்னா லோக்கலில் இதை சரியாக விசாரிக்க மாட்டேன்றாங்க, இது வந்து இது வந்து ஒரு கொலை தான், இவரை வேணும்னு பிடிச்சி வச்சு சுட்டாங்க, இது என்கவுண்டரே கிடையாது அப்படின்ற ஒரு காரணத்தை அவங்க முன் வச்சு தொடர்ந்து பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் அந்த விஷயம் சிபிசிஐடிக்கு போன பிறகு அப்புறம் லோக்கலில் ஏற்கனவே வந்து இது இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் நடந்தாலே ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணுவாங்க, மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி விசாரணை எல்லாம் நடக்குது. விசாரணை நடக்க ஆரம்பித்த பிறகு அவங்களும் விசாரிக்கிறாங்க, விசாரிச்சுட்டு அவங்க சில குறைபாடுகள் இதில் உள்ள ஃப்ளாஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அது சொன்ன பிறகு அதுக்கப்புறம் நேராக அவங்க போலீஸுக்கு வந்து தகவல் சொல்லப்பட்டு அவங்க அந்த ரிப்போர்ட்டை தனியாக வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த மொத்த விசாரணையோட டீட்டெயில் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. சப்மிட் பண்ண பிறகு இந்த வழக்கு அதுக்கப்புறமா இதுக்கிடையிலேயே ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் பிரம்மான் இருக்கார், அவர் அடிக்கடி நிறைய இந்த ஆர்டிஐ தகவல்கள்லாம் வந்து அப்பப்போ கேட்டு வாங்குவார். அவர் ஒரு பெட்டிஷன் தனியாக ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. அவர் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணி இந்த மாதிரி இந்த இது வந்து கொலை தான், இது வந்து என்கவுண்டரே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் என்ஹெச்ஆர்சிக்கு அனுப்புகிறாரு, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு. அவங்க ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கேட்குறாங்க, அதை பேஸ் பண்ணி அவங்க இமீடியட்டாக இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு பர்சன் மார்க்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தரை கொண்டு போய் அவரை அசைன் பண்ணி இதை விசாரிக்க சொல்லி அவங்க தனியாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று கேட்டு வாங்குறாங்க. அவரும் அந்த ரிப்போர்ட் டீட்டெயில் ரிப்போர்ட்டு பப்ளிக்கோட எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எல்லாத்தையும் வாங்கி மொத்தமாக அனுப்பி வைக்கிறாரு அவர் என்ஹெச்ஆர்சி விசாரணையில். அதுக்கப்புறம் இது என்ன தெரிய வருதுன்னா, இது வந்து திட்டமிட்ட ஒரு கொலைன்ற மாதிரி அவங்க ஃபைனலைஸ் பண்ணி உடனடியாக சிபிசிஐடிக்கு ஒரு டைரக்ஷனே கொடுக்குறாங்க. நீங்கள் ஏன்னா அவங்க ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும், அவங்க எஃப்ஐஆர் போட முடியாது, அதனால் சிபிசிஐடிக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. உடனடியாக சிபிசிஐடி வேறு வழியே இல்லாமல் அவங்க இந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி அவங்க எஃப்ஐஆர் போட்டுறாங்க. இந்த 12 போலீஸ்காரங்க மேலேயும் டிஎஸ்பி அவர் ராஜாராம், அப்புறம் அந்த மாதவன் நாயர், அப்புறம் அந்த சிவராமகிருஷ்ணன் காயம்பட்ட ஒரு எஸ்ஐ, அப்புறம் இது இல்லாமல் மற்றவங்கலாம் போலீஸ்காரங்க, ஹெட் கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே. ஸோ அதில் ஒரு 4 பேர் காயம்பட்டதாக சொல்லி அவங்க எல்லாமே கொண்டு போயிட்டு அவங்க தான் பாளையங்கோட்டையில் அட்மிட் ஆகிருந்தாங்க. அப்புறமா அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இவங்க 12 பேர் மேலேயுமே 3 வழக்கு, அதாவது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுக்கு இவங்க ட்ரையலை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது. இது 3 எஃப்ஐஆர் போட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க மேலே துறை ரீதியான டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் அந்த புல்லட் முருகனும் அந்த மணிகண்டனும் அங்கே கூட இருந்தவங்க 2 பேரும் போலீஸை அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க மேலே இன்னொரு தனி வழக்கு அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் இன்னும் சில 2-3 செக்ஷன்லாம் போட்டு அவங்க மேலே இன்னொரு செப்பரேட் கேஸ் போட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் போட்டாலும் இந்த பக்கம் இவங்க மேலே போலீஸ் மேலே வந்து மர்டர் கேஸே போடுறாங்க. இது போட்ட பிறகு தான் பெரிய ஒரு அவங்களே வந்து அதே மாதிரி அவங்க மனைவி இசைக்கேமாளுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையும் 20 லட்சம் ரூபா நஷ்டஈடும் கொடுக்கணும்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது அப்புறமா கவர்மெண்ட்டோட பரிசீலனையில் வச்சுருந்தாங்க, அது ஒன்றும் ஃபைனலைஸ் ஆகலை. பட் இவங்க அதுக்கு அப்பீல்லாம் போயிருக்காங்க, இந்த வழக்குக்கு அகெயின்ஸ்டாக அவங்க அப்பீல்லாம் போய் இந்த வழக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இந்த ஸ்பெஷல் டீமில், ஏன்னா அவங்க அந்த சீரியஸ் கிரைம் ஸ்குவாட்னு ஒரு டீம் அது புதுசாக கிரியேட் ஆனது, அதில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் தான் அந்த சிவராமகிருஷ்ணன். ஸோ அவங்க வந்து அவங்க யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி அவங்கள தூக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்ற விஷயம்தான் இதில் பிரதானமாக பேசப்பட்டு இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் இவங்க மணல்மேடு சங்கர் லெவலுக்கு நீங்கள் அப்படி பெருசாக அவர் யாரும் ஃபாலோ பண்ணி அதாவது அவங்க வீடுகள் போய் பார்த்து இன்றைக்கும் வொர்ஷிப் பண்ணுற அளவுக்கு பெருசாக போயிட்டுருக்கு, அந்த லெவலுக்கு இல்லைனாலும் கிட்டப்பா இன்றைக்கும் அவங்க தேவர் சமுதாய மக்கள் மனசில் இருந்து ஒரு யாரும் அழிக்க முடியாத ஒரு நிரந்தர இடத்துல இருக்காருன்றது மட்டும் உண்மை, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நானே அந்த என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டே பேசினேன், இதெல்லாம் அவரே இன்னும் அந்த கிட்டப்பா பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். ஸோ சொல்லும்போது அவர் சமுதாயத்துக்கு அதாவது அந்த சமுதாயத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, மக்களுக்கு நிறைய பண்ணாரா அப்படின்றது பெருசாக அவர் இன்னும் பொதுவான மக்களுக்கு யாருக்கும் பண்ண, ஏன்னா அவர் அரசியலும் அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி இல்லைன்னா கூட அந்த சமுதாய மக்களுக்கு இன்றைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு பெரிய சமுதாய பாதுகாவலனாக தான் அவங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவர் இறப்பு அவங்களுக்கு ஒரு பெரிய உண்மையாகவே பெரிய ஒரு இழப்பு தான், அந்த அவரோட இறந்து போன இறந்த சம்பவம். அப்படி இல்லைன்னா இன்றைக்கும் இன்னும் ஒரு அவரோட வளர்ச்சி இன்னும் வேறு அசுர வளர்ச்சியாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அரசியலுக்கு வரலை, மேபி அதுக்கப்புறம் அவரோட மனசு எப்படி மாறுதுன்னு தெரியாது, ஒரு அரசியல் கட்சியில் போய் சார்ந்திருக்கலாம், இல்லை அவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டப்பாவை இன்னும் மக்கள் நிறைய பேர் போலீஸ் மறக்க மாட்டாங்க சத்தியமாக, ஏன்னா இந்த கேஸில் எஃப்ஐஆர் வரைக்கும் வாங்கிட்டாங்க மர்டர் கேஸு. ஸோ அதனால் போலீஸும் மறக்க மாட்டாங்க, அந்த தேவர் சமுதாய மக்களும் மறக்க மாட்டாங்கன்றது தான் உண்மை.
இவ்வளோ நேரம் கிட்டப்பா அவர்களை பற்றியும் அவர் பற்றிய உண்மைகளையும் இலக்கியமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி.